ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் தினந்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகின்ற மிக முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக தகவல் என்னவென்றால், பொதுவாக எல்லாருமே சொல்கிறது உண்டு, என் வீட்டில் எனக்கு வந்துட்டு நிம்மதியே இல்லை, என்னதான் நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு வந்துட்டு கஷ்டமாகவே இருக்குது, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் என் வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, நான் வீட்டுக்கு போகிறதே கூட லேட்டாக கூட போய்க்கலாம் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்ற மாதிரி புலம்புறதை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வீடு அப்படின்றது கோவிலோட கர்ப்பகிரகம் மாதிரி, எந்த அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாகவும் வந்துட்டு பாதுகாப்பாகவும் வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தியும் நம்ம வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து கிடைக்கும். நம்ம உடம்பு மாதிரி தாங்க, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நோய் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம எப்படி வந்துட்டு இந்த லாக்டவுன் காலகட்டத்திலலாம் நம்ம மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போனோம், ஏன்னா ஒரு பாதுகாப்புக்காக தான். ஏன்னா வந்துட்டு மூக்கு வழியாகவும் சரி, வாய் வழியாகவும் சரி, ஏன் கண் வழியாக கூட வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த வழியாக ஏதாவது வந்துட்டு வைரஸ்கள் ஏதாவது கிருமிகள் உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நோய் தொற்று ஏற்படும், இந்த மொத்த உடலுமே வந்துட்டு ஆட்டங்கன்றுங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டு வாசப்படி, இந்த வாசப்படிக்குள்ளே தான் வந்துட்டு கெட்ட சக்திகள் அப்படின்றது நுழையும். இது பின்வாசலாக இருந்தாலும் சரி, முன்வாசலாக இருந்தாலும் சரி, நல்ல சுத்தமான வந்துட்டு நல்ல ஆத்மா மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், கடவுள் தெய்வ சக்தி மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வேலைகளை வந்து செய்ய வேண்டும். பொதுவாக வந்துட்டு கடவுள்கள், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடம் உங்களுக்கு பிடிக்கலை, ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு, உங்களுக்கு அந்த வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் அந்த வீட்டிலே வந்துட்டு இருப்பீங்களா? என்ன கிடையாது, உடனே எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கிளம்பிடுவீங்க. அதே போல தான் கடவுளும் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கெட்ட சக்திகளை நீங்கள் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் அனுமதிச்சிட்டிங்க, நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கடவுள் வந்து எடுத்துப்பாங்க, ஓ நீங்கள் தான் வந்துட்டு அவங்கள உள்ளே விட்டுருக்கீங்க, அப்போ வந்துட்டு என்ன மதிக்காமல் நீங்கள் அவங்கள விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு அவங்க அந்த வீட்டிலிருந்து வெளியில் போயிடுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் நீங்கள் கேட்க முடியுமா, இது போல் எதுக்குடா அவனை வீட்டுக்குள்ளே விட்டேன், எனக்கும் அவனுக்கும் ஆகாது இல்லை, எதுக்கு அவனை வீட்டுக்குள்ளே விட்டேன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சவுடனே போகிற வேலை முடிஞ்சவுடனே கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே தாங்க, ஸோ இதே தான் நம்மளும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அந்த தவறை வந்துட்டு நம்ம செய்யக்கூடாது. கடவுளை வீட்டுக்குள்ளே வர வைக்கணும், கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும். ஒரு கைப்பிடி அளவு உங்கள் வீட்டில் எத்தனை வாசப்படி இருக்கோ அந்த அத்தனை வாசப்படிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வாசப்படியில் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டு லைட்டாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரெண்டு ட்ராப் வந்து விட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசி இந்த அர்ச்சனைக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போடுறக்குள்ள அந்த அர்ச்சனைக்கு போடுற வந்துட்டு அரிசி மாதிரி மாறிடும். இப்போ அந்த அரிசி கூட ஒரு ரெண்டு மூணு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாசப்படியில் வைக்கிறீங்கன்னா ஒரு மூணு மிளகாய் வச்சு அந்த வாசப்படியில் வலது பக்கம் கொஞ்சமும் இடது பக்கம் கொஞ்சமும் வந்துட்டு வைங்க. அதே மாதிரி பின்வாசல் இருந்தால் பின்வாசலில் நீங்கள் இதே மாதிரியாக வந்துட்டு செய்யலாம். இது நீங்கள் வந்துட்டு டெய்லியும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த வந்துட்டு பரிகாரத்தை வந்து செஞ்சால் போதும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே வந்துட்டு கண்கூட பார்ப்பீங்க. ஓம் நம சிவாய. சிவய நம எனம சிவ மசிவ என வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3-லிருந்து 11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும்.